இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்திற்கும் இடையே கடந்த சில நாட்களாக நடைபெற்று வரும் மோதல் சம்பவங்களை தொடர்ந்து லோட் நகரில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படுவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அறிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்து நடைபெற்று வரும் வன்முறை சம்பவங்கள் காரணமாக இதுவரை 3 வழிபாட்டு தளங்கள் மற்றும் ஏராளமான கடைகள் தீக்கரையாகியுள்ளது. மேலும் 100 கார்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு அமைதியற்ற சூழல் உருவாகியுள்ளது. இதனை கட்டுப்படுத்த லோட் நகரில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு வருகின்றனர். பாதுகாப்பு படையினர் உள்ளூர் போலீசாருக்கு வன்முறையை கட்டுப்படுத்துவதிலும் அமைதியை நிலைநாட்டுவதிலும் உதவிகரமாக இருப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதால் லோட் நகர் முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது. ஹமாஸ் இஸ்ரேல் படைகள் இடையே மோதல் நடைபெற்று வரும் நிலையில் இஸ்ரேலின் லோட் நகரில் வசித்து வரும் அரேபியர்கள் வன்முறையில் ஈடுபட்டு வரும் நிகழ்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.